நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். எஸ் உமா வழங்கும் கமர்ஷியல் கிரியேஷன் சாரின் நம் குடும்பம் மூன்றாவது பகுதி. கதை யாரன் ஜெயகோபால், வசனம் எல் கணபதி, பாடல் இளைய பாரதி, இசை டி கே ஜெயராமன். என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதானே நம் குடும்பம், இதுதானே நம் குடும்பம். குழந்தைகள் அடிக்கிற கும்மாளம் இந்த வண்ண கோலத்தில் நம் குடும்பம். இதில் நடிப்பவர்கள் எஸ் வி சேகர், பிருந்தா, மேனேஜர் சீனா, மதன் பாப், அர்ஷித் மதன், வந்தனா, முத்தண்ணா ராமபத்ரன், இவிஆர் மோகன் மற்றும் பலர். தயாரிப்பு எஸ் வி வெங்கட்ராமன், அரவிந்த் அசோசியேட்ஸ். திரைக்கதை வசன மேற்பார்வை, எடிட்டிங் டைரக்ஷன் எஸ் வி சேகர். குழந்தைகள் சிரிப்பினில் சந்தோஷம், நெஞ்சுக்கு நிறமும் உல்லாசம். என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம். எனக்குமானமா அங்க போய் என்னோட லுங்கி நினைச்சு நான் இந்த பாவாடிய கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? என்ன ஆச்சா? சார், காபி. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? சிரிக்காம என்ன சார் பண்றது? அவன் ரூம்ல இருக்கும்போது வேஸ்டி இல்லைன்னா லுங்கி கட்டிருப்பான். நீங்க நாடானா ஃபீல் வச்ச பாவாடை எல்லாம் கட்டிருக்கீங்க. ஐயோ பாவாடை! இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாச்சு, சமாளிப்பேன். ஐயோ, இது என்ன பொம்பளைங்க யூஸ் பண்ற பாவாடை நினைச்சியா? இது வந்து புது மாதிரி லுங்கி, ஃபாரின் ஸ்டைல். இது லுங்கியா? இது மாதிரி லுங்கி நான் பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி லுங்கி நீ பாக்கலன்னா உலகத்துல கிடையாது நினைச்சியா? உனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தெரியுமா? தெரியாது சார். தெரியாது இல்ல? தெரியாது. நல்லதா போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல ஹோனாலூலு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பழங்குடி மக்கள் கட்டுற தேசிய உடையாது. இத போய் கேவலம் பேசுறிய? உனக்கு இது மாதிரி ஒன்று வாங்கி தட்டுமா? வேண்டாம் சார், நம்ம எம்ஜி ரோட்லேயே கிடைக்கும் சார். எம்ஜி ரோட்லேயே கிடைக்கும். உன் பேர் என்ன? வெங்கண்ணா. வெங்கண்ணா, இந்த விஷயத்த வேற யாருக்கையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் சார். அப்படி சொல்லிட்டு உனக்கு ஹோனா லூலு தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. உங்களுக்கு கூட எம்ஜி ரோடு தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சுப்பாங்களா? அப்ப சரி, நானும் யார்கிட்டையும் சொல்லல, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. சொல்லவே மாட்டேன் சார். ரங்கண்ணா, 114 பாவன மாதிரி. உஷா, ஐயோ ஒழுங்காதான் பாவாடை கட்டிக்கலையே இருக்க சிரிக்காத. பழிக்கு பழி. என்ன சார் பைத்தியக்கார மாதிரி உங்களுக்கு நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கதிரேசன் நினைச்சது கடந்துருச்சு. அட, சொல்லிட்டு சிரிங்க சார். மாப்பிள்ள ஒவ்வொரு தடவை என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாரு இல்லையா, இந்த தடவை அவரை பார்த்து ஊரே சிரிக்க முடியா பண்ணிட்டேன். என்ன சார் செஞ்சீங்க? மாப்பிள்ள ஆபீஸ் விஷயமா வெளியூர் போக வச்சிருந்த பெட்டியில அவர் லுங்கிக்கு பதிலா பாவாடையை நான் தான் வச்சேன். எல்லாரும் அவரை கலாட்டா பண்ணிட்டாங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட பாவி மாமா, இதெல்லாம் உங்க வேலைதானா? உங்க மறைஞ்சிட்டீங்களா? எங்க போயிடுவீங்க? இனிமே ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனடியா உங்களை பஸ் ஏத்தி விடுறேன். மாமனார் துண்டக்கான துணியக்கான ஓடிடுவார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், துட்டு எடுங்க. துட்டா எவ்வளவு கொடுக்கணும்? 99 ரூபா 95 பைசா. இவ்வளவு புக்குக்கா 99 ரூபா 95 பைசா? உங்க மாமனார் உங்க வீட்டுல தங்கி இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? அதை விட சீப்பு தானே? ஆமா சார், எங்க மாமனாரால ஒரு நாளைக்கு 50 ரூபா அனாவசியமா செலவாகுது. அதான் அனாவசிய செலவுகளை குறைப்பது எப்படி? அதுக்காக இந்த புக் எழுதியிருக்கேன். வேலை 6 ரூபா 50 பைசா தான். என்ன சார், புத்தகத்துக்கு அட்டையே இல்ல? அட்டை அனாவசிய செலவு குறைச்சிட்டேன். ஓ, அப்படி போயிட்டீங்களா? ஒரு கிளான்ஸ் பாக்கலாமா? ஓ எஸ் பாருங்களா. இந்த மாதிரி விலை கம்மியா இருக்குன்னு கண்ட கண்ட புஸ்தகத்தை வாங்கி காசை கறியாக்க கூடாது. ஐயோ, இந்தாங்க சார். என்ன சார், புக்கை திருப்பி கொடுத்துட்டீங்க? இல்ல, ஐடியா நம்பர் 1 படிச்ச உடனே எப்படி அனாவசியமா செலவு பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் வரட்டுமா சார்? சார், அந்த புக்குக்கு துட்டு. ஓ, ஐ அம் சாரி. இந்தாங்க 100 ரூபா, பாக்கி கொடுங்க. 99 ரூபா 95 பைசா போக பாக்கி 5 பைசா. இந்த புக்கை புரட்டி பாத்தீங்களா? அதுக்கு 5 பைசா சரியா போச்சு. என்னை விட கேடியா இருக்கீங்க. ஐடியா நம்பர் 1, மாமனாரிடம் உங்கள் துணிகளை கொடுத்து அயன் பண்ண சொல்லவும். நடுநடுவே அவரை அழைத்து பேச்சு கொடுக்கவும். பேச்சு சுவாரஸ்யத்தில் அயன் பாக்ஸ் அடியில் வைக்கப்பட்ட துணி பொசுங்கும். இதை காரணம் காட்டி அவரை வீட்டை விட்டு விரட்டி விடலாம். ஓகே மாமா. மாமா, என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போகல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதை பத்தி? பொழுது போகாம இருக்கும்போது எப்படி பொழுது கழிக்கலான்னு. ரொம்ப அவசியம். இந்தாங்க என்னோட 2 சட்டையும் எடுத்துட்டு போய் அயன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எனக்கு அயன் பண்ண தெரியாதே. ரொம்ப நல்லதா போச்சு. ஒன்னும் ஆகாது, நீங்க பார்த்து அயன் பண்ணுங்க. போங்க போங்க. வசமா மாட்டிக்கிட்டார். என்ன, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு மாப்பிள்ள எங்கிட்ட துணி எல்லாம் அயன் பண்ண கொடுத்துருக்காரு. என்ன மாப்ள? ஏமாமா, உங்க கல்யாணம் காதல் கல்யாணம் தானே? அத கேட்க கூப்பிட்டீங்க. ஏதோ துணி புசுங்குற வாட்டை அடிக்கிற? இல்ல மாப்பிள, பக்கத்து வீட்டுல மீன் குழம்பு வைக்கிறாங்க, அதான் வாசனை. எனக்கு என்ன இது கூட தெரியாது. நீங்க அயன் பாக்ஸ் துணி மேல வச்சுட்டு இங்க வந்துட்டீங்க, துணி புசுங்கி இருக்கும். ஒருவேளை ஒழுங்கா செய்ய தெரியுதா? நீங்க உடனே மாப்பிள, துணி புசுங்க சான்ஸே கிடையாது. எல்லாம் லாண்டரி கரண்ட கொடுத்துருக்கேன். நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். முதல்ல ஐடியா புட்டுச்சு. கேக்கலைவா, சொதுப்பிட்டீங்கடா. வாசு, முதல்ல ஐடியா தான் ஊத்திக்கிச்சுங்கிற. ஆமா, ரெண்டாவது விஷயத்தையா ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதானே? அது என்ன சார் ரெண்டாவது விஷயம்? முள்ள முள்ளால் எடுக்கிறதுப்பா. எனக்குதான் முள்ளே குத்துலையே, அப்புறம் நான் அதுக்கு முள்ளால் எடுக்கணும்? அது இல்லப்பா, ஒரு உறவுக்காரனை விரட்ட, இன்னொரு உறவுக்காரனை கொண்டு வர டெக்னிக். எனக்குதான் அந்த மாதிரி உறவுக்காரங்க யாருமே இல்லையே. அதுக்கும் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படி சார், எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு ஐடியா கொடுக்குறீங்க? அதுக்கு தான் யோசிச்சுட்டே இருக்கணுங்கிறது. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா லைஃப்ல முன்னுக்கு வர முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. சில பேர் பேசினாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். எப்படி? வக்கீலும் அரசியல்வாதியும் பேசினாதான வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நீ இங்க நல்லா பேசு, பேச வேண்டிய இடத்துல கோட்டை விட்டு. ஆமா, நீங்க கூட தான் இப்படியே பேசிக்கிட்டு ஐடியாவை கோட்டை விட்டீங்க. சொல்றேன் சொல்றேன், முதல்ல உனக்கு உறவுக்காரனா நடிக்க ஒருத்தர நாம செட்டப் பண்றோம். நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா நாம செட்டப் பண்ற ஆளுக்கு என் மாமனார் பயப்படுற மாதிரி இருக்கணுமே. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான், வெறிநாய் வீரபத்ரன். அவன் பேரு வெறிநாய் வீரபத்ரனா? ஆமாப்பா, யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான். ஒரு நாள் ஒரு வெறிநாய் இவனை கடிச்சிடுச்சு. இவன் உடனே கோபத்துல நாயை கடிச்சு நாயோட தொப்புல சுத்தி 42 ஊசி போட்டாங்களா? அதுதான் இல்ல, அந்த வெறிநாய்க்கு என்ன ஆறுதுன்னு பாக்கணுங்கிறதுக்காக இவரை ஒரு 12 நாள் கட்டி போட்டிருந்தாங்க. ஓ, கடைசியில இவர் நல்லா குணமாயிட்டாரு. அந்த நாய் தான் பாவம் செத்து போச்சு. ஐயோ, அதனால இப்ப நாம என்ன பண்றோம்? நேர வெறிநாய் வீரபத்ரன் வீட்டுக்கு போறோம், அவரை கடிக்கிறோம். இது அவரை செட்டப் பண்றோம். நீ என்ன கடிக்காத சாச்சி, அப்புறம் நான் செத்துருவேன. சார் சார், நாங்க உள்ள வரலாமா? அதான் கேட்ட திறந்துட்டு உள்ள வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன வரலாமா? என்ன கேள்வி? யார் நீங்க? யாரையா பாக்கணும்? ஐயோ, என்ன சார் இப்படி கத்துறாரு? இதுக்கே பயந்துட்டா எப்படி? இன்னும் கோபம் வரல, கோபம் வந்தா இன்னும் கத்துவாரு. என்ன எங்க குசு குசுன்னு பேச்சு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார், நாய்க்கு இறக்கிற மாதிரியே இருக்குது. நாம பிஸ்கட் வேற கொண்டு வரலையே. பயப்படாத, உன் மாமனாரை விரட்டுறதுக்கு இவர் தான் லாயக்கு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உனக்கா நடிக்கிறேன். ஆனா பேசினபடி கரெக்டா பணத்தை கொடுத்துடணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? தெரியும், கடிச்சு குதறிடுவீங்க. என்ன பண்றேன்? இல்ல,
நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்கணும். இவர் என்னோட நெருங்கின சொந்தக்காரர். இன்னிலேந்து இவரும் நம்ம வீட்டில் தான் இருப்பார். இவர் முகம் கோன்ற மாதிரி யாராவது நடந்தீங்க அவ்வளவுதான், கடிச்சு கொதறிடுவார். உங்களுக்கு இப்படி ஒரு சொந்தக்காரர் இருக்கிறதாவே நீங்க சொல்லியே. சொல்லாட்டே சொல்லாட்டே, வீட்டுல சேர்க்க மாட்டியா? இல்ல வீட்டுல சேர்க்க மாட்டியான்னு கேட்கிறேன். என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற? போய் காமி கொண்ட போ. நீ வேடிக்கை பாக்குற, நீ பா. எப்படி அசத்திட்டீங்க நீங்க? இது மாதிரி விரட்டுற விரட்டுல உஷா ஆடி போயிடணும். என்கிட்ட வந்து அவ கெஞ்சணும், இந்தாங்க எப்படியாவது அவர் வீட்டு விட்டு துரத்திருங்கன்னு. அப்ப நான் சொல்லுவேன், அவர் வீட்டு விட்டு வெளில போறதுன்னா உங்க அப்பனும் வீட்டு விட்டு வெளில போகணும், அப்படி ஒரு பேரம். ஓகே, அதுக்குள்ள காஃபி. காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, லைட்டா இருக்கணுமா, வித் சுகரா வித்வுட் சுகரான்னு கேட்டியா? அவரே சுட்டு திம்பர். எனக்கும் மாப்பிளைக்கும் நடக்கிற சண்டையில நீதான் ஹெல்ப் பண்ணும். இந்த பாருங்க சார், நான் மகாபாரத கிருஷ்ணன் மாதிரி தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பேன். உன் காலில் வேணாலும் விழுறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என் காலில் விழுறதுக்கு உங்க மாப்பிள்ள வாத்து காலில் விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மன்னிச்சு விட்டுருவான். இல்லை, யார் காலில் விழுந்தாலும் விழுவேன், ஆனால் என் மாப்பிள்ளை காலில் விழ மாட்டேன். ஏன்னா நான் பெண்ணை பித்தவேன். வித்தியாசமாக சொல்கிறீங்க. என் பொண்ணு அழகான பொண்ணாச்சே. அதில் உங்களுக்கு என்ன பெருமை? பொண்ணு அம்மா ஜாட. என் மாப்பிள்ளை இடக்க வழி இருக்கு, ஆனால் இடம் தான் தெரியல. என் தேர் வெட்டி கொண்டு போறீங்களா? இடமெல்லாம் தெரியுங்க. மாப்பிள்ளையை சமாளிப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தன் புஸ்தகம் எழுதியிருக்கான். எல்லா கடையிலையும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. எப்படி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை கண்டுபிடிச்சிருவேன். சார், இந்த போர் முடியவே முடியாது. என்ன சார் நீங்க? எங்க வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. எங்க மாமனார நாய் மாதிரி கடிச்சு பிராண்டி வீங்கன்னு பார்த்தா வலையில அப்படி எலி மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் என்ன செய்யட்டும் வாசு? என் பலவீனத்தை வச்சு என்ன மடக்கிட்டாங்களே. எப்படி ஒரே நாய் பிஸ்கட் எல்லாம் போட்டாங்களா? வாசு, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பலவீனம்? இந்த பாரு, என்ன யாராவது ஒரு வார்த்தை எழுத்து பேசினா போறோம், அப்படியே கடிச்சு கொதறி விடுவேன். ஆனா உங்க வீட்டுல ரெண்டு பேரும் நான் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அவன் என்ன பண்ணுவே? என்ன சார், ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு குறை கண்டுபிடிக்க முடியல? முடியலையேப்பா, முடியலையே. நான் எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி அவங்க எண்ணெயா நிக்கிறாங்களே. அதான், நீங்க எள்ளு தானே சொன்னீங்க, அவங்க ஏன் எண்ணெயா இருக்காங்க? எள்ளுன்னா எதுக்காக எண்ணெய் கொண்டு வந்த அப்படின்னு ஒரு சண்டை போடலாம்ல. எப்படிப்பா முடியும்? அவங்க அன்பால மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்திட்டாங்களே. இந்த பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, உங்க மாமனார் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல இருந்தா தான் உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். சரிதான் நிறுத்தியா, அந்த ஆளே ஒரு தண்ட சோறு, அந்த ஆளுக்கு நீ சப்போர்ட்டா? வேண்டாம் வாசு, மிருகமா இருந்தானா இப்பதான் மனுஷனா மாறி இருக்கேன், என்ன மறுபடியும் மிருகமாக்கிடாதே. இதுல ஒன்னும் குறைச்சல, சரியா தான் சொன்னாங்க, கொலைக்கறனாய் கடிக்காதுன்னு. வசு, என்ன எப்ப இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினியோ, இனிமே நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். நான் வரேன். சரிதான் போயா வாசு. இந்த பாரு, மறுபடியும் நான் மிருகமா மாறினே, முதல்ல உன்னை கடிக்காம விட மாட்டேன். ஐயோ, என்ன இந்த புக்ல இருக்கிற ஒரு ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. மாப்பிள்ளையை சமாளிப்பது எப்படி? அதானா, நான் எந்த ஐடியா பண்ணாலும் என் மாமனார் தப்பிச்சிடறாரு. ஏகலைவா, டபுள் கிராஸ் பண்ணிட்டியடா. இந்த பாருங்க சார், வீணா புஸ்தகத்தை படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு ஏதோ கெடுதல் பண்றீங்க, அவர் இப்ப உங்களை பழி வாங்குறாரு. ரொம்ப நாள் நடக்குது, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அப்படி கேளுங்க, உங்க மாப்பிள்ள உங்களை வெறுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்து சாபம்னு அர்த்தம். பூர்வ ஜென்ம சாபமா? கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு பரிகாரம் சொல்லுவாரு. அப்புறம் பாருங்களேன் எங்க போய் நிக்கிறீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் இப்ப சொல்லாதீங்க, எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் மொத்தமா சொல்லுங்க. 10 ஒரு நம்பர் சொல்லும். 8. 100 8. 100 8? 8 100 தான் இருக்கு. உமை வேறல தப்பு இல்லவே, உம கஷ்டபத்துல சனி போன ஜென்மத்துல நீர் உன் மாப்பிளைக்கு சம்சாரமா பிறந்திருக்கீர், அப்ப அவரை படாத பாடுபடுத்திருக்கீர். அதனால இந்த ஜென்மத்துல அவர் உம படாத பாடுபடுத்துறாரு. இது பூர்வ ஜென்ம சாபம். எங்க இதுக்கு விமோசனமே இல்லையா? இருக்கே, வர வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க பாவாடை தாவணியை கட்டிக்கிட்டு தெருவுல போய்
108 கல்யாணம் ஆகாத கன்னிப்பைங்க காலில் விழுந்து எனக்கு விமோச்சனம் கொடுங்க, எனக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்க. நான் கேட்டவங்க கொடுப்பாங்களா? கொடுக்கணும், கொடுக்கறத வாங்கிங்களே. அதுக்கப்புறம் எனக்கும் மாப்பிளைக்கும் சண்டை வராதே. அதை கேட்டுதான் சொல்லணும், இப்போதைக்கு இதை செய்யுங்க. அப்ப சரி, இப்பவே டைலர் கடைக்கு போய் பாவாடை தாவணிக்கு அளவு கொடுத்துட்டு போறேன். இந்த பிடிங்க, இந்த பாருங்க, அளவு முன்ன பின்னாலும் பரவாயில்ல, பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொல்லி கொடுத்தபடியே செஞ்சிட்டீங்க. இந்தாங்க, ஏதோ நல்ல காரியம்னு சொன்னீங்க, அதனால ஒத்துக்கிட்டேன். உங்ககிட்ட அரை மூடி எலுமிச்ச மழை இருக்குமா? எதுக்கு பரிகாரம் பண்ண போறீங்களா? ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் தான். உங்க அப்பாக்கு என்னாச்சு? திடீர்னு பாவாடை தாவணி கட்டிட்டு எல்லாரு காலில விழுந்து மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிறார். எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு அதிர்ச்சி. ஏன்னு எனக்கே தெரியல, எல்லாரும் அவரை பத்தி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? முத்தி போகாம பாத்துக்கோமா. இன்னும் முத்தலையா? சீக்கிரமே முத்திரும். எப்ப என் பொட்டியில நுங்கிக்கு பயிலா பாவாடையை வச்சாரோ அந்த ஆள் இன்னும் ஒரு மாசம் அலைஞ்சாலும் என் மனசு ஓஹோனு சந்தோஷப்படும். ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் அவரை எப்படி அவமானப்படுத்துறீங்களா? எதிரி சின்ன விஷயம், அன்னைக்கு ஒரு நாள் என்னோட பர்ஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு ஒரு நாள் போற நான் அலைஞ்சிருக்கேன், அன்னைக்கே லாக்கப்ல தள்ளி இருக்கணும். உங்க அப்பனை இதோட விட மாட்டேன்டி. இன்னும் எவ்வளவோ இருக்கு, இப்பதானே பாவாடை தாவணியா இருக்கு, அடுத்தது பாரு மேக்ஸி மினி பிக்னி எல்லாத்தையும் போட்டு அந்த ஆள் என்னமா கேவலப்படுத்துறேன். நிறுத்துங்க, இனிமே எங்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பா நான் இவ்வளவு கேவலமா போச்சு உங்களுக்கு? ஏய் உஷா, இனிமே எங்கிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்களும் ஒரு மனுஷனா? ஐயோ, என்னாச்சு இவளுக்கு, இவ்வளவு நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கோவித்து கொண்டு போன மனைவியை சமாதானப்படுத்துவது எப்படி அப்படிங்கறதுக்காக ஒரு புக் எழுதி இருக்கேன், வாங்கி படிங்க. 60 ரூபாய் 75 பைசாதான். அதே மாதிரி சமாதானப்படுத்துவார புருஷனை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதிருப்பிய பொண்டாட்டிகளுக்கு எழுதிருக்கேன. முதல்ல இதை உங்கள்கிட்ட வைப்பேன், அப்புறம் அவங்க கிட்ட. ஒன்ன எகலைவா, நீ எங்க போனாலும் விட மாட்டேன், அடுத்த பாவாடை உனக்குதான். டாய் என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதானிடம் குடும்பம், இதுதானிடம் குடும்பம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி ஸ்டெல்லா இல்ல, அவளோட நான் ஒரு டாக் ஷோ போனேன். சரி, அவ வளர்த்த நாய்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துருச்சு. உடனே அவ போட்டோ பேப்பர் கூட வந்துச்சு. சும்மா போய் சொல்லாதீ, ஸ்டெல்லாவோட போட்டோ எங்க வந்தது? ரெண்டு நாய் போட்டோ தான் வந்தது. சும்மா இருங்க, அதுல ஒன்னு ஸ்டெல்லா, ஒன்னு நாய். இதுக்கே அவளுக்கு தலைக்கால் புரியல, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எது தலை எது கால்ல? இல்லங்க, அவளோட அழகான ஒரு நாயை வளர்த்து அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது, இந்த வீட்ல நாய்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்படியா? இனிமே நான் இந்த வீட்ல இருக்கணும்னா நாயோட தான் இருப்பேன். என்னடி இது, அநியாயமா பேசுறிய? கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு நாயோட இருப்பேன்றிய? இந்த தீபாவளிய நான் நாயோட கொண்டாடி காட்டுறேன். ரொம்ப சுலபம், உங்க அப்பாவை தீபாவளிக்கு இருக்க சொல்லு, ஓ ஆசை நிறைவேறிடும். சவால் விடுறாள் எங்க கிடைக்கும் இதுக்காக நீ கவலைப்படுற. It is my presentation. நான் வாங்கி கொடுக்கறேன். அனாவசியமா நீங்க பணம் செலவழிக்க கூடாது, நான் பணம் தரேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் கொடு. வேணாம், நீங்க என் கூட வாங்க, நானே வாங்கிக்கிறேன். நாய், நீ கேட்டி அந்த நாய் என்ன பாக்குற வாசு, நான் தான் பேசுறேன். ஐயோ, நாய் பேசுது. பயப்படாத வாசு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஐயோ, முகமெல்லாம் மாறுது. யாரையும் கூப்பிடாது, நீ கூப்பிட்டாலும் உன்னுடைய தொண்டையில இருந்து சத்தம் வராது. என்னுடைய உருவம் உனக்கு மட்டும்தான் தெரியும். யாரையாவது கூப்பிட்டு நாய் பேசுதுன்னு சொன்னா உன்னதான் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. யாரு நீங்க? என்ன எதுக்காக இப்படி போட்டு பயமுறுத்துறீங்க? சொல்றேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாச புழுகுன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சே, தெரியுமா? தெரியாதே. அந்த பத்திரிகையோட முதலாளி கப்சா கணேசன் நான் தான். கப்சா கணேசனா? ஆமாப்பா,
நான் விட்ட கப்சார பாதிக்கப்பட்டவங்கலாம் சேர்ந்து அடுத்த ஜென்மத்துல நான் நாயா பிறக்கணும்னு சாபம் விட்டாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ இந்த ஜென்மத்துல நான் நாய் பொம்மைக்குள்ள பூந்துகிட்டேன். நாய் பொம்மைக்குள்ள பூந்துகிட்டீங்களா? இது மாதிரி கப்சா விட்டா ஏன் சபிக்க மாட்டாங்க? இல்ல வாசு, நான் சொல்றது எல்லாம் உண்மை. என்னைக்கு நான் இப்படி ஆயிட்டனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். யாராவது ஒரு நல்லவனுக்கு உதவி பண்ணணும், அதனாலதான் நான் உனக்கு உதவி பண்றேன். ஒரு பொம்மை எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? பேசாம போ. அப்படி சொல்லாத வாசு, என்னாலதான் உனக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. வழிய வந்த சீதேவியை எட்டி உதைக்காத. ஆனா வந்திருக்கிறது நாயாச்சே. வாசு, நான் சாதாரண நாய் இல்ல, பொம்மை நாய் தெரியும். மத்தவங்க கண்ணுக்கு தான் நான் பொம்மை, உன்னை பொறுத்தவரை நான் அதிர்ஷ்ட தேவதை. இப்ப பாரு என் சக்திய. நியூஸ் பேப்பர் வந்திருக்கு, பிரிச்சு படி. நான் காலையிலேயே பேப்பர் படிச்சிட்டேன். இது இன்னைய பேப்பர் இல்ல, நாளைய பேப்பர். அப்படியா? ஆமா, என்னுடைய சக்தியால நாளைக்கு வரப்போற செய்தியெல்லாம் முதல் நாளே உனக்கு கொடுத்துருவேன். இதை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவோ புகழடைய போறப்பா. எப்படி? காதை கொடு, கடிச்சிட மாட்டியே. சமாளிக்கிற விஷயம் இல்ல, இந்த வண்டியில போனா நிச்சயமா உங்க கை எலும்பு முறியும். வாய வச்சு சொமாரியா, இவர் என் வண்டியில ஏறினா இவர் கை முறியுமா? சரியா, போயா. நீ சுமாரு, உனக்கு 8 inch போகுது, கம்மனு கிட. யார் சார் இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிறாரு? நீ சுமாருப்பா. இதோ பாரு வாசு, நான் இந்த வண்டியில தான் போக போறேன், என்ன ஆகுது நான் பாக்குறேன். நீ வண்டி எடுப்பா. சரி சார். போங்க, விதியை யாராவது தடுக்க முடியும். நீ தானே மூலக்கட்ட முனியமா புருஷ முருகன்? ஆமாங்க. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு வாசியா. உன் பொண்டாட்டிய பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க, கரெக்டா? ஆமாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு காலையில 11 மணிக்கு 4 தலையோட உன் சம்சாரத்துக்கு குழந்தை பிறக்க போகுது. என்னது, 4 தலையோடவா? அதாவது 4 தலை 4 உடம்பு, 8 கால் 8 கையோட குழந்தைங்க பிறக்க போகுது. எங்க 4 குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லக்கூடாதா? உன் பேரு பத்திரிகையில வரப்போகுதியா? மெய்யாலுமா? நான் சொன்ன மாத்திரம் நடக்கல, ஏன் நடக்கலன்னு என்ன வந்து கேளு. இதான் என்னோட அட்ரஸ். நீங்க சொன்ன மாதிரி நடந்தது உங்களை என்ன பண்ண பாருங்க. உங்களுக்கு சேர்ந்த வாசு என்பவர் மறுநாள் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை முன்தினமே கூறுகிறார். அபூர்வ சக்தி படைத்தவர் வாசு. இவரை காண மக்கள் வெள்ளம் அலை அலையாக திரண்டு வருகிறது. வெளிய வந்து பாருங்க, வளைய கடை பூ கடை அமக்கலப்படுது. ஐயோ, உங்களுக்கு வேண்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு மட்டும் அடிச்சு காது வேற குத்துறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அத்தனை கடை கான்ட்ராக்ட் அவரே எடுத்துட்டாரு, எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கல. கான்ட்ராக்டா? பாவீங்களா, என்ன சாப்பிட்டு ஏப்பமே விட்டுருங்க போல இருக்குது. வாசு, என்ன யோசிக்கிற? இல்ல, இதே நிலைமை நீடிச்சா எங்க மாமனார் என்னெல்லாம் செய்வார்னு யோசிச்சு பார்த்தேன். உன்ன யாராலும் அசைக்க முடியாது. இந்த பேப்பர்ல 4வது பக்கத்தை படி. 4வது பக்கமா? இந்த பேப்பர்ல 4 பக்கம் இருக்க. நகர எல்லையில் பேங்கை கொள்ளையிட முயற்சி. வாசு என்பவர் கொடுத்த தகவலின்படி பேங்கை கொள்ளையிட முயன்ற கண்ணாயிரம், முத்து, அமாவாசை என்ற மூவரையும் இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் கைது செய்தார். என்னங்க இது? நான் தகவல் கொடுத்ததா போட்டிருக்கு? ஆமாப்பா, இதுல இருக்கிற மத்ததையும் படிச்சுட்டு நீ தானே போலீஸுக்கு தகவல் தரப்போற? இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்க? ஓ, இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் யார்கிட்டயும் பேசவே இல்லையே. இல்லையே, பேச்சு குரல் கேட்ட மாதிரி இருந்தது. உனக்கு ஏதாவது பிரமையா இருக்கும். எனக்கு ஒன்னும் பிரம்ம கிடையாது, உங்களுக்கு தான் சித்த பிரம. அதான் நீங்க தனக்குத்தானே பேசிக்கிறீங்க. உங்களை முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். சிரிக்கல? இப்ப யார்கிட்ட சிரிக்காதேன்னு சொன்னீங்க? உங்ககிட்ட தான் நான் சிரிக்காதேன்னு சொன்னேன். நான் சிரிக்கலையே. ஆனா நீ என்ன பார்த்து எப்பவுமே சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் நான் சொன்னேன். இல்ல. ஆமா. இல்ல. ஆமா. இல்ல. சரி, இல்ல.
நீங்க சரியான நேரத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் அந்த கோவிந்தா பாங்க கொள்ள அடிக்கிறது எங்களால தடுக்க முடிஞ்சது. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு ஊகம் தான். நான் இதை நம்பவே மாட்டேன். கொஞ்ச நாளாவே நீங்க மறுநாள் நடக்க போற நிகழ்ச்சியை முதல் நாளே நீங்க சொல்லிடுறீங்க. இது எப்படிங்கறத எனக்கு இப்ப சொல்லிதான். அது வந்து நான் வந்து ஒரு நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், இவர் கொஞ்ச நாளாவே இப்படிதான் ரூம்ல ஒரு நாய் பொம்மை வச்சுட்டு அதுகிட்ட பேசுறாரு சிரிக்கிறாரு. நான் என்னத்த சொல்லுவேன்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியில நடமாடவே விடக்கூடாது. நல்ல டாக்டரா பார்த்து காட்டுங்க. ஏதோ சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நீங்க தப்பிச்சீங்க, இல்ல போலீஸ்ல பெண்ட் எடுத்துருப்போம் நாங்க. எனவே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர சொல்லிருக்கேன், அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு நீங்க புறப்படலாம். எங்க புறப்படுறது? இது எங்க வீடு இல்ல. ஓ, ஐ அம் சாரி, நான் புறப்படுறேன். பாய் பாய். சார், உங்க மாப்பிள்ள வாசுவுக்கு திடீர்னு இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, குருட்டம் போக்கில் ஏதோ வாக்கி வந்து சொல்றாரு, அது எதேச்சியா பலிச்சிடுது. இதுல எதிர்கால எதிரொலியின் பட்டம் வேற. உங்க மாப்பிள்ள கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினா உங்களுக்கு பொறுக்காதே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டேன், நாளைக்கு நீயே பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்குவேன். நீங்க ஊருக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றீங்க? எனக்கு சொந்தமா ஒரு நாய் எப்ப வரும் சொல்ல மாட்டீங்களா? பேப்பர்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமோ அந்த அளவுக்கு நியூஸ் இருந்தா தான் என்னால சொல்ல முடியும். வேணா இந்த நாயை கேட்டு சொல்லட்டுமா? இது இது மூஞ்சியோ. ஐயோ, சரி சரி சரி, கோச்சிக்காத. என்னங்க இது? ஐயோ அம்மா. இன்ஸ்பெக்டர் பாலு, எங்க மாமாக்கு என்னாச்சு? ஐயோ அப்பா, என்னாச்சு? வாசு, பேங்க் கொள்ளைய பத்தி நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்த இல்லையா? ஆமா, இவருக்கு அந்த மாதிரி புகழ் அடையணும்னு ஆசை வந்துருச்சு. ஒரு பப்ளிக் போத்துல இருந்துகிட்டு அரோவரா பேங்க யாரோ கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு உரக்க கத்தி இருக்காரு. அந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் ஏன்டா ஏற்கனவே திவாலான பேங்க கொள்ள வேற அடிக்க போறாங்களான்ட்டு இவரை போட்டு செம்தியா மொத்திட்டாங்க. அந்த பக்கம் வந்த நான் தான் இவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது. இவ்வளவே அதிகம் தான். என்னாச்சு? பேங்க் கொள்ளைய பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்த இல்லையா? ஆமா, இவருக்கு அந்த மாதிரி புகழ் அடையணும்னு ஆசை வந்துருச்சு. ஒரு பப்ளிக் போத்துல இருந்துகிட்டு அரோவரா பேங்க யாரோ கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு உரக்க கத்தி இருக்காரு. அந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் ஏன்டா ஏற்கனவே திவாலான பேங்க கொள்ள வேற அடிக்க போறாங்களான்ட்டு இவரை போட்டு செம்தியா மொத்திட்டாங்க. அந்த பக்கம் வந்த நான் தான் இவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது. இவ்வளவே அதிகம் தான். என்ன கப்சா கணேசன், இந்த பியூரோ வசதியா இருக்க? எங்க நாளைக்கு பேப்பர்? ஏன்னா வாசு, நாளை பேப்பர் மாத்திரம் கேட்காத. நீ பார்த்தனா ரொம்ப ஷாக் ஆயிடுவ, பின்னாடி வருத்தப்படுவேன். அதெல்லாம் நான் ஒன்னும் ஷாக் ஆக மாட்டேன். முதல்ல பேப்பரை கொடுங்க. ஐயோ, எதிர்கால எதிரொலி, வாசு மரணம். என்னங்க இது? சொல்லல, நீ பேப்பர் பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆயிடுவேன்னு. இல்லையா, மேல படிக்கிறேன். சென்னை, எதிர்கால எதிரொலி என்றும் வாசு என்றும் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட திரு வாசுதேவன் நேற்று பல்லாவரம் அருகே மின்சார ரயிலில் அடிபட்டு மரணம் அடைந்தார். ஐயையோ, நான் 80 வயசு உயிரோடு இருப்பேன்னு சொல்லி என்னோட குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. இது எப்படி நடக்கும்? அவசரப்படாம அடுத்த பக்கத்தையும் கொஞ்சம் பாரு. ஆமா, அடுத்த பக்கத்துல என்னையா போட்டிருக்கோம்? காரியம் நடந்ததுன்னு போட்டிருக்கோம். இதை பெருசா படிக்க வர படிக்கணும். எதிர்கால எதிரொலிக்கு ஜாக்பாட் பரிசு. பெங்களூரில் நடைபெற்ற குதிரை பந்தயத்தில் எதிர்கால எதிரொலி வாசு ஜாக்பாட் பரிசு பெற்றார். இவர் இதுவரை குதிரை பந்தயத்தில் கலந்து கொள்ளாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னைய அது? முதல் பக்கத்துல ரயில் அடிபட்டு செத்துருவேன் இருக்கு, அடுத்த பக்கத்துல ஜாக்பாட் பரிசு கிடைக்கும் போட்டிருக்கு. இதுல எதையா உண்மை? எல்லாமே உண்மைதான். பேப்பரை கடைசி வரைக்கும் முழுக்க நிதானமா படி, என்ன நடக்க போதுன்னு உனக்கே தெரியும். ஆமா, இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வேற நான் பேப்பரை படிக்கணுமா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உஷா, இனிமே நீ தைரியமா இருக்கணும். உன் பேர்ல பேங்க்ல 10,000 ரூபாய் பணம் போட்டிருக்க. லாக்கர் கீ பீரோல இருக்கு, எல்ஐசி பாலிசி ஆபீஸ்ல இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? அப்புறம் நீ ஆசையா கேட்டிய நாய், அத ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கிக்கோமா. எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? இன்னைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினே மேல மோதிடுச்சுன்னா நீ தவிச்சிடக்கூடாது இல்ல? அதனால்தான் உங்க அப்பாவுக்கு துணையா ஒரு நாய் இருந்தா உனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். சின்னதுல 1/2 டசன், பெருசுல 1 டசன் வாங்கிக்கோமா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. முதல்ல இந்த நாயை தூக்கி எறிங்க.
இந்த சனிய வந்ததுல ரொம்ப மாறிட்டீங்க. யார் சனிய? நானா சனிய? சரி சரி கோச்சுக்காத. இப்ப யார்கிட்ட கோச்சுக்காதீங்கன்னு சொன்னீங்க? உங்ககிட்டதான் கோச்சுக்காதன்னு சொன்னேன். இல்ல, நீங்க நாய் பார்த்துதான் சொன்னீங்க. உங்களுக்கு என்னமோ ஆச்சு அப்பா. உஷா, வாசு. உஷா ரொம்ப பயந்துட்டாள்ல. பயப்படாத, என்ன செய்வா? உன்னால்தான் எனக்கு இந்த நிலைமை. உன்ன இனிமே நான் எங்க போனாலும் உன்னையும் எடுத்துட்டு போறேன். நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டேன், என்னோட சேர்ந்து நீயும் சாவு. வேணா வாசு, நான் பிறந்து ஒரு வாரம் கூட ஆகல, என்ன வாழ விடு வாசு. உனக்கு ஒரு வாரமே அதிகம், பேசாத வா. அப்பனே விநாயகா, இந்த கப்சா கணேசன் சொன்ன மாதிரி எனக்கு ஜாக்பாட்ல 10,000 ரூபாய் பரிசு கிடைச்சது. ஆனா இவன் சொன்ன மாதிரி நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாகக்கூடாது. நீதான் அருள் புரியும். ஆஹா, பையன்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குதா? இன்னைக்கு நமக்கு வேட்டைதான். விநாயகா, நான் சொன்னதை மறந்துடாத. வரட்டுமா? டைம் என்ன சார்? டைம் 4:30 ஆகுதுங்க. ஜாக்பாட்ல பணம் அடிச்சிருக்கு, தனியா அங்க நிக்கிறீங்க. எனக்கு ஜாக்பாட் பணம் கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இங்க வந்தனே சார், உங்களை பார்த்தனே. ஓஹோ, நீங்க பணம் கட்டி தோத்துட்டீங்களா? ஆமா. கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன சார், உங்க ஆசீர்வாதம் இருந்தா இப்பவே கிடைக்கும். ஆமா, இந்த ஏரியால திருட்டு போய் அதிகமாச்சே, தனியா நிக்கிறீங்க. அட போய, சாவ கண்டே பயப்படல, திருடனை பார்த்த பயப்பட போறேன். சார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் தான் எதிர்கால எதிரொலி வாசு. என் போட்டோ பேர் எல்லாம் பத்திரிகையில பாத்துருப்பீங்களே? அடடா, நீங்க தானா அது? நான் கூட உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். என் போட்டோ கூட தான் முக்கியமான இடத்துல எல்லாம் இருக்குது. அடடா, நீங்களும் என்ன அளவுக்கு பாப்புலரா? நான் தான் உங்களை தெரிஞ்சுக்காத போயிட்டேன். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. எப்போது கேப் கிடைச்சா நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன் சார். ஏன் சார், இந்த சைதாப்பேட்டையில அம்பேல் ஏஜென்சி எங்க இருக்கு? சைதாப்பேட்டையில அம்பேல் ஏஜென்சி? அதோ அங்க ஜூட் தெரு இருக்குல்ல, அது முனையில கடை. என்ன அவசரம் ஜூட் தெரு? எப்படி? ஐயோ, நமக்கே ஜூட் கொடுத்துட்டானேடா. வாசு, கப்சா கணேசன் சொன்னது பலிக்காம இருக்கணும்னா நீ அந்த திருடனை துரத்தாத. ரயில் தண்டவாளத்துக்கு நீ போனாதான் அடிபடுவ. ஆனா ரயில் தண்டவாளத்திலேருந்து இறங்கி வந்து உன்னை இடிக்காது. பேசாம திரும்பி வீட்டுக்கு போ. என்ன பேருங்க போட்டிருந்தது? எதிர்கால எதிரொலி வாசு அப்படின்னு போட்டிருந்தது. எதிர்கால எதிரொலியா? இந்த ஒரு தகவல் போருமாங்க, பத்திரிகையில ஓவரும் பிளாஷ் பண்ணிடுறேன். ஹடப்பாவி, நீ பிரஸ்ஸா? யோ, நியூஸ் குடுத்துறாதியா? அப்பா, கொஞ்ச நாளாவே இவர் போக்கே சரியில்லை. எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு. நானும் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன். தப்பெல்லாம் என் மேலதான்ப்பா. நாய் வளர்க்க நான் ஆசைப்பட்டிருக்கவே கூடாது. அந்த நாய் பொம்மை வந்ததுல இருந்து அவர் அப்படி ஆயிட்டாரு. அதான் மாப்பிள்ள அன்னைக்கே சொன்னாரு, நாய்னா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. அதான் அந்த நாய் பொம்மை நம்ம குடும்பத்தை எந்த பாடுபடுத்துது. இப்ப என்னப்பா செய்யறது? ஒன்றும் கவலைப்படாதமா. நம்ம குலதெய்வம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். உடனே கிளம்பு. எதிர்கால எதிரொலி வாசு மரணம். நானே நேர்ல பார்த்தேன் சார். இன்னைக்கு பல்லாவரத்து பக்கத்துல ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. ஆமா சார், ஒன்னு மட்டும் ஆச்சு. வாசுவோட வைஃபும் மாமனாரும் திருத்தணி வரைக்கும் போயிருக்காங்க. என்ன விஷயம்? பல்லாவரத்துக்கிட்ட ஒருத்தர் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டாரு. அவர் சட்டப்பையில இருந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸ் வச்சு வீட்டை கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் எங்களோட வந்து பாடி அடையாளம் காட்ட முடியுமா? இப்பவே வர. உஷா, உஷா, வீட்டை போட்டுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எதிர்கால எதிரொலி வாசு வீடு இதுதானே? ஆமா. நீங்க? நான் பத்திரிகை நிருபர், நேத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். வாசுவோட போட்டோ கிடைக்குமா? வாசுவோட போட்டோவா இருக்கு? ஐம் சாரி சார், ஒன் ஹவருக்கு முன்னாடி பல்லாவரத்துக்கிட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் மோதி வாசு இறந்துட்டார். எவையா சொன்னா? ஏன் சார், நான் தான் வாசு. அப்ப செத்தது பையன் கிட்ட இருந்து திருடிட்டு போனவனாதான் இருக்கணும். தப்பு நடந்து போச்சு சார். என்னையா தப்பு? செத்தது நீங்க தான் பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்துட்டா சார். அட பாவி, முதல்ல அந்த நியூஸ் பிரிண்ட் அவுட்டுக்குள்ள தடுத்து நிறுத்தியா? அது முடியாதே சார், இத்தனை நேரம் எல்லா பேப்பரும் பிரிண்ட் ஆயிருக்குமே. அந்த நியூஸ் மாத்திரம் நீ தடுத்து நிறுத்தல. பட்டா ஒண்ண. ஹலோ, என்ன வாசு செத்துட்டாரா? இல்லையா, வாசு தூங்கிட்டு இருக்காரு. போனவே வாசு சாகலைங்க, போன கீழே வைங்க. வாசு சாகலைங்க, உயிரோடுதான் இருக்காரு. வாசு இன்னும் சாகலைங்க.
உஷா என்ன விளையாடுறீங்க? என்னங்க காலையில இருந்து இவ்வளவு பொறுத்தா தெரியுமா? ஐ அம் சாரி, நீ இன்னும் பேப்பரே படிக்கலையா? படி. என்னது இது? முதல் பக்கத்துல நான் செத்துட்டேன் நியூஸ் போட்டுட்டு அதே பத்திரிகையில கடைசி பக்கத்துல நான் சாகலைங்கறத வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நாயகம் எங்கங்க? யார் இந்த கப்சா கணேசன் தானே? அவன் எங்க போனானோ என்ன ஆனானோ? இன்னாலும் சந்தோஷம், எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம். என்ன உடம்புக்கு அடிக்கடி டாக்டர் கிட்ட போறீங்களே? ஒண்ணும் இல்லப்பா, டாக்டர் கேட்டா நார்மலா தான் இருக்கான்றார். உடனே இவ இந்த டாக்டருக்கு ஒண்ணும் தெரியல, வேற டாக்டர் கிட்ட போலான்னு. இதெல்லாம் வெறும் மனப்பிரமை சார், பேசாத நான் சொல்றபடி செய்யுங்க. என்ன செய்யணும்? நேரம் உங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுங்க, நான் ஒரு பெரிய டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரி வியாதி எல்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் வாயே திறக்க மாட்டாங்க. இதுவும் நல்ல யோஜனையா தான் இருக்கு. ஆனா டாக்டருக்கு 25 ரூபாய் கொடுக்கறது கூட பெரிய விஷயம் இல்லப்பா. இந்த ஆட்டோ டாக்ஸிக்கு 50-60 ரூபாய் ஆயிடுதுப்பா. அது ஏன் சார் ஆனா உனக்க டாக்ஸி ஆட்டோ பிடிக்கிறீங்க? பஸ்ல போக வேண்டியது தானே, ஒரு முழுக்க பஸ் ஓடுதுல. சொல்லியாச்சு, கேட்க மாட்டேன்றாலே. அது எப்படி சார் கேட்க மாட்டாங்க? இந்த மாதிரி அனாவசிய செலவு எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாம தான் அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி உஷா ஏதாவது வேணும்னு கேட்டா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. உஷா எப்பவுமே இந்த மாதிரி ஆடம்பரமான செலவுக்கு ஆசைப்படவே மாட்டா. சரி, உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு டைம் ஆயிடும். ஆட்டோ. உஷா என்ன பண்ணிட்டு இருக்க? எட்டு போடுறேன். ஏன் எட்டு போட மறந்து போச்சா? இல்ல, கார் ஓட்ட லைசன்ஸ் வேணும்னா எட்டு போடணுமே. ஐயோ, அந்த எட்டு கார் ஓட்டும் போது போடணும், இப்ப எதுக்கு கார் ஓட்ட லைசன்ஸ்? நாம என்ன காரா வாங்க போறோம்? என்ன மறந்துட்டீங்களா? போன பர்த்டே போது எனக்கு கார் வாங்கி தரதா சொன்னீங்களே. அது ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இல்ல, பேச்சுக்கு சொன்னீங்களா? இத நம்பி நான் கார் ரேஸ்ல கலந்துக்க பேர் குடுத்துட்டேனே. பரவாயில்ல, விட்ரா பண்ணிடு. முடியாது, இது என்னோட மான பிரச்சனை. உனக்கு மான பிரச்சனைனா எனக்கு பண பிரச்சனை. ஒரு கார் விலை தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். மாப்பிள, 1 லட்சத்துக்கு 1 டசன் கார் வாங்கலாம். 1 லட்சத்துக்கு 1 டசன் கார் விளையாடுறீங்களா? பொம்மை கார் தான் கிடைக்கும். புதுசா வாங்கினா தான் விலை அதிகம். செகண்ட் ஹேண்ட் எப்பவுமே சீப்பு. அப்படியா சொல்றீங்க? ஆமா, என் ஃப்ரெண்டு கார் புரோக்கர் கார் மேகங்கரன் வர சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு கார் வாங்கி கொடுப்பான். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? பணத்துக்கு என்ன பண்றது? உங்களால முடிஞ்சத போடுங்க, மீதிக்கு உண்டியல் குளிக்கலாங்கிறீங்களா? மீதி நான் போடுறேன்னு சொல்ல வந்தேன். இப்பவே சொல்லிட்டேன், என்னால 1000 ரூபாய்க்கு மேல புரட்டவே முடியாது. 1000 ரூபாய்க்குள்ள கார் கிடைச்சா நான் வாங்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள, கூட 5-10 ஆனா கூட நான் தரேன். 1000 சொன்னேன். வணக்கங்க, நான் தான் கார் புரோக்கர் கார் மேகர். கார் புரோக்கர் சொல்றீங்க, கையில தராசு எல்லாம் வச்சிருக்கீங்க. தொழில நமக்கு வேலையில கூடுதல் குறைச்சல் இருந்தாலும் இடையில தப்பு வரக்கூடாது. யாரா இருந்தாலும் பவுரு கணக்க சுத்தமா நிறுத்திதான் கொடுத்தேன். தொழில சுத்தம். ஆமா, உங்களுக்கு எந்த கார் வேணும்? கம்பெனி காரா இல்ல கதம்ப காரா? அது என்ன கதம்ப கார்? எல்லா கார்ல இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் எடுத்து சேர்த்து பண்ணோம்னா அது கதம்ப கார். எங்களுக்கு கதம்ப கார் எல்லாம் வேணும், கம்பெனி கார் தான் வேணும். அதுவும் உடனடியா வேணும். அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? நீங்க ஒரு போனி எடுத்துட்டு என் பின்னாலேயே வாங்க, கிடைக்கிறத வாங்கி தந்துடுறேன். போனி எடுத்துட்டு வந்தா வாங்கி தரியா? என்னையா சொல்ற? ஆமாங்க, 4 தெருவு போய் கூவுனா தானே நல்ல பார்ட்ஸா கிடைக்கு. 4 தெருவு போய் கூவணுமா? யோ போயா. ஏன் எங்கிட்ட வாங்கினது கார் ஆவாதா? இப்ப கூட 2 கார் கதவு ரெடியா இருக்கு. சரின்னு சொல்லுங்க, இடம் கொடுத்தார். யோ போயா. இனிமே இந்த கார்ல இருந்து காட்டி விக்கிறதுக்கு 1 பார்ட்ஸ் கூட பாக்கி கிடையாது. இன்ஜின்ல இருந்து எல்லாத்தையும் வித்தாச்சு, இனிமே என்ன செய்யறது? பாசு, எனக்கு என்னமோ நீ சொல்ற ரேட்டுக்கெல்லாம் கார் கிடைக்குமான்னு ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா. எப்படி இருந்தாலும் கையில இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம். இதோ பாருமா கண்ணு, பேசாம நான் சொல்றது கேளு. கார் அப்படியே காயிலாங்கடை தள்ளின்னு போய் கச்ச விலைக்கு வித்துடலாம். கேட்டானே, கடையை விட கார் பெருசா இருக்குது, நமக்கு வாங்கிட்டாம்பா. உங்க கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் இருக்கு சார். 1000 ரூபாய் சைக்கிள் கூட வாங்க முடியாது. 1000 ரூபாய்க்கெல்லாம் எவையா கார் கொடுப்பான்? கேட்டுக்கணியா? அம்மா அமாசை இருட்டுல தவிச்சவனுக்கு அரிக்கல் லைட் கச்சா மாதிரி நாம இந்த காரை விக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பாத்தி தானா வந்து மாட்டுது பத்தியா? ஏடா, இன்ஜின் இல்லாத இந்த காரை அவனுங்க வாங்குவாங்களா? வாங்க வைக்கணும்டா கைய. சார், ரேட் படிஞ்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்டு பாக்கி மாமா கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போறோம். இது என்ன பெரிய விஷயமா? சார், அங்க பாருங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. ஐயோ ஐயோ, எவ்வளவு பிரமாதமான காரு, வாங்க மடக்கும். கைதான் சொல்ற, இது என்ன காரா? உனக்கே சதை வந்துச்சா? அது சொல்லடா,
கோயந்த மாதிரி வளர்த்தேன் இந்த காரை. சார் நீங்களே கேளுங்க சார், இந்த காரை என் கோயந்த மாதிரி வளர்த்தேன் சார். இத்த போய் விக்க சொன்னா சார் இவ காரை கோயந்த மாதிரி வளர்த்தீங்களா? எப்படி ஷெட்டுக்கு போயில தொட்டில் கட்டினீங்களா? ஆமா சார் ஆமா. அவன் காருக்கு பெட்ரோல் தான் சார் ஊத்தி ஓட்டுவான். ஆனா நான் புட்டி பால் ஊத்தினீங்களா? ஐயோ கரெக்டா சொன்னீங்க சார். பாசத்தை கொட்டி வளர்த்த இந்த கார் மேல ஒரு சின்ன முள்ளு தைச்சா கூட என் கண்ணுல ரத்த கண்ணீரே வரும் சார். அப்படியா சொல்றீங்க? சார் பெரிய ஆளாயிட்ட. அப்படியா? ஆமா சார், இதுல லட்ச லட்சமா பணம் புரண்டிருக்குது. எப்படி கள்ள நோட் அடிச்சீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சானே. கைதா கம்மன் கட்டுறா சார். இந்த கோயந்த சாதாரண கார் இல்ல சார், அதிர்ஷ்ட தேவதை. இது வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமையே வசந்தது. இத போய் வித்துறேன்னு சொல்றான் சார். அவர்தான் இவ்வளவு சென்டிமெண்டா ஃபீல் பண்றாருல, அப்புறம் ஏன் விக்க சொல்ற? இதுல இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே வித்துட்டாரு. அதாவது இங்க இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டாரு. சிங்கப்பூர் போலான்னு பாக்குறாரு. அதான் இதையும் வித்துற சொல்றேன், கேட்க மாட்டேன்றாரு. அவர் தான் இவ்வளவு சொல்றாருல்ல, வித்துற வேண்டிதானே. ஏதோ பெரிய மனுஷனா இருக்கிற, நீ சொல்றதால விக்கிறேன் சார். ஆனா நல்ல மனுஷன் இதா சார் என் குழந்தைய. நான் இப்ப சார் நாமே அந்த அதிர்ஷ்டக்கார வாயினா எப்படி இருக்கும்? நல்ல யோசனை. ஏன் சார், என்ன பார்த்தா உங்களுக்கு நல்ல மாதிரி தெரியணுமே. தெரியுதா? சுமாரா தெரியுது. அப்போ இந்த சுமாரான காரை எனக்கே வித்துருங்களேன். சரி, இவ்வளவு தூரம் கேக்குற, ஏத்துக்க. எவ்வளவு பணம் கொடுப்ப? கார் உங்களது, நீங்க தானே சொல்லணும். இன்னும் ஒரு 100,000 கூட. சைபருக்கு மரியாதை தெரியாத கைத கம்மன் கட்டுறா. ஒரு 10,000 கொடுப்பா. 10,000? ஜாஸ்தியன்றியா? வேற பேசுவோம். வேறம்மா. ஏ என்ன கதை, இது ஆடு மாட்டுக்கு தானே பண்ணுவாங்க. ஏ கையை கிள்ளாதீங்க. இல்ல இல்லையா, பேரம் பேசலையா? வேறம்மா. ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. கட்டுப்படியா? கட்டுப்படியா? இது அடிமாட்டு வேலை காக்குறியா? சரி இது அவ்வளவுதான் முடியும். சரி ஓகே. என்ன செய்யற நீ? கை குளிக்கல. உடு உடு, அதான் பேரம் பண்ணிச்சுல்ல. தொழில ஒரு சுத்தம் வேணா. இந்தா சார் வண்டி சாவி, ஆர்சி புக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பட்டுமா? ரொக்கமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு கார் வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் காரா? ஏதோ ஒண்ணும் இல்லாததுக்கு ஒரு பொண்ணாவது பிறந்த மாதிரி இந்த காராவது கிடைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. மாமா ரொம்ப கேவலமா பேசாதீங்க, இது ரொம்ப அதிர்ஷ்டமான கார் தெரியுமா? நான் இதுக்காக எவ்வளவு பேரம் பேசி 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னமா அப்பள காரை ஓட்டிட்டு வராம தள்ளிட்டு வந்திருக்கீங்க? நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டுதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா அவன் சொன்ன. எனக்கு புரிஞ்சு போச்சு, பேரம் பேசும்போது துண்ட போட்டு போனா அப்பவே மோதிரத்தை கட்டிட்டான். என்ன மாப்பிள்ள, வட்ட பகல்ல கையிலேன்னு கைட்டி எடுத்திருக்கான், இது கூட தெரியாம இருந்திருக்கீங்களா? அதான பார்த்தேன், என்னடா வண்டியை இவ்வளவு சீப்பா குடுக்கறானேன்னு நான் அப்பவே யோசிச்சேன். இவரை கூட்டிட்டு போனீங்கல்ல, அதான் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. என்னங்க உங்க வாட்ச் முதல்ல சரியா இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாம் எங்க அப்பா சீதனமா கொடுத்தது. உங்க அப்பா என்னடி கொடுத்தா? உங்க அப்பா கொடுத்து ஒண்ணு கூட உபயோகம் இல்ல, ஒன்னையும் சேர்த்து. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? இப்ப அதுவும் முக்கியம். ஐயோ மாப்பிள்ள, வண்டியில இன்ஜினியர் காணோம். இன்ஜினியர் இல்ல, இதுதான் மாப்பிள்ள பொறுப்பு வேணுங்கிறது. நீங்க என்ன மட்டம் தட்டதுலயே புரிய இருக்கீங்க. என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்ல காரா பொறுக்கி எடுத்துருப்பேன்ல. அப்பா ஏன் அவரை அனாவசியமா திட்டுறீங்க? அவரு சாமர்த்தியம் அவ்வளவுதான், இனிமே என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இவனாவது நல்ல மெக்கானிக்கா பார்த்து எதெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் வாங்கி போட்ட வேண்டியதுதான். மாமா அப்படியே செலவோட செலவா எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருங்க. தலை தீபாவளிக்கே வாங்கி தரேன்னு சொன்னீங்க, 4 தீபாவளி வந்துட்டு போயிடுச்சு. மோதிரம் தானே, அதே மாதிரி மோதிரம் என் மாமனாவது எனக்கு போட்டது இருக்கு, அதை கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வண்டிக்கு இன்ஜின் வாங்குற செலவு பாதி உங்களுது. என்ன உஷா, கார காணோம் வித்துட்டிய? அது எப்படி? இப்பதானே அந்த காரால வருமானமே வர ஆரம்பிச்சிருக்கு, அத போய் வித்துருவேனே. அந்த காரால வருமானமா?
என்னப்பா சொல்ற? இது கல்யாண சீசன் இல்லையா? அத்த மாப்பிள்ளை அழைப்புக்கு போயிருக்க அந்த டப்பாக்காரன். ஏன் சார், இன்னி தேதிக்கு இந்த மாதிரி பழைய கார்ல தான் கல்யாண ஊர்வலமே நடக்குது. அதுலயும் நம்ம கார் ரொம்ப பழைய காரா, எக்கச்சக்கமான டிமாண்ட். ஓஹோ, கார் டேட் கிடைக்காம கல்யாண டேட்டை மாத்தி வச்சுக்கிறாங்க. இன்ஜின் இல்லாத கார் எப்படி ஓட்டிட்டு போக முடியும்? இன்ஜின் இல்லாட்டி என்ன? பின்னாடி வர லேடிஸ் விட்டு ஆளுக்கு ஒரு கை கொடுத்து லேசா தள்ள சொன்ன போச்சு. அது சரி, உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன். நம்ம கார் மேலத்துக்கு இன்ஜின் கிடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இப்பவே தெரிஞ்சுங்க சார் அந்த கார் மேலத்தை பத்தி. இது என்ன பெரிய இன்ஜின் சுண்டக்கா? ஏரோப்ளேன் இன்ஜின்ல இருந்து கப்பல் இன்ஜின் வரைக்கும் எல்லா பார்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. ஆனா எடை போட்டுதான் தருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா எங்களுக்கு. சரி சார், நாங்க கிளம்புறோம். சரி, வண்டியை நல்லா பார்த்து ஓட்டுங்க. ஓகே, ஓவர் ஸ்பீடு மொத்தம் போயிடாதுங்க. சரிங்க, வரேங்க. ரொம்ப நன்றிங்க. ஏமாமா, எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு மாப்ள. மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கும்? இன்ஜினுக்கு 3,500 ரூபா, மெக்கானிக் 2,500 ரூபா, உங்க மோதிரத்துக்கு 1,500 ரூபா, மீதி 2,500 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வச்சிருக்கேன். 2,500 ரூபாய்க்கு பெட்ரோலா? ஒரு லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் தான் ஓடுனா, நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். லிட்டருக்கு 2 கிலோமீட்டரா? என்னங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உஷா ரெடி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, நிறுத்து நிறுத்து. ஆப்ளா, ஐயோ ஐயோ. மாமா, என்னாச்சு பாருங்க. என்ன எலுமிச்சம்பழம் சேப்பா இருக்கு. ஐயோ, விரல பாருங்க. ஐயோ, டயர் விரல ஏறிச்சு. ஆமாப்ளா. உஷா, நேரா புடவை கடைக்கு போறோம். உனக்கு ஒரு காட்டன் சாரி வாங்கி தரேன். இப்ப எதுக்கு காட்டன் சாரி? ஊக்க போனஸ். அப்பா கை விரல் ஏத்திருக்கி, அதனால தான் காட்டன் சாரி. அப்பா தலைமையில ஏத்திருந்த பட்டுப்படவே வாங்கி கொடுத்துருப்பேன். மாப்ளா, என்ன விளையாட்டா போச்சா? முதல்ல டாக்டர் வீட்டுக்கு போலாம். அது வேற எதுக்கு அனாவசிய செலவு? அதை எடுத்து அப்படியே விரல சுருங்க. வா உஷா, போலாம். இன்னைக்கு வேண்டாங்க, எனக்கு மனசு சரியில்லை, நாளைக்கு போலாம். என்னங்க, இந்த கார் ஓடுமா ஓடாதா நிச்சயமா சொல்லுங்க. சும்மா இருமா, நீ வேற தொந்தரவு பண்ணாத. உங்க அப்பா வாங்கி கொடுத்த இன்ஜின் என்ன இருக்கு, என்ன போயிருக்குன்னே தெரியல. வேணா நான் நடந்தே வீட்டுக்கு போயிட்டுமா? ஒண்ணு வேணா, சும்மா இரு. என்னங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த கார் ஓடுமா ஓடாதா கொஞ்சம் சொல்லுங்களேன். வெயிட் பண்றே. ஹாய் உஷா. ஹாய். இது கார் வாங்கிருக்கேன், நீ வீட்ல வச்சிருக்கியா? ஏ, இத பார்த்தா காரா தெரியலையா? இது கார். இது கார். நீ ஒன்னும் அப்செட் ஆயிடாத. அவங்க உன்னை கிண்டல் பண்ணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல. அது வந்து சும்மா இருங்க. யோ, ஏய், கார்ல சுண்ணாம்பு தடவற? இது காரா? சுண்ணாம்பு டப்பா மாதிரி இருக்கு. என்னங்க, முதல்ல அந்த கார் அடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உஷா, நம்ம காருக்கு என்ன குறைச்சல்? காருக்கு ஒன்னும் குறைச்சல்ல, இமானம் தான் போது. நீ தானே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக இப்படியா? ரோட்ல போறவங்க எல்லாம் எப்படி கிண்டல் பண்றாங்க? ரோட்ல போறவங்க சொல்றதுக்காக நாம ஆசாசியா வாங்கின காரை வித்துற முடியுமா? அது அதிர்ஷ்ட தேவதைன்னு காரை வித்தவனே சொன்னானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கார் வந்ததுல இருந்து நமக்கு கஷ்டமும் நஷ்டமும் தான். எப்படி சொல்ற? அந்த கார் வந்த அன்னைக்கே உங்க மோதிரம் திருட்டு போச்சு, அப்பா கை விரல் நெசுங்கிடுச்சு. அதனால இனிமே இந்த கார் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். சரி உஷா, நீ வீட்டை விட்டு போயிடு. என்ன? ஐ அம் சாரி, நான் காரை வித்துறேன். சொல்லுங்க சார், இந்த வண்டிக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன, ஒரு 10,000 ரூபா? இந்த வண்டியை விற்கணும்னா நீங்க தான் பணம் கொடுக்கணும் சார். நான் பணம் கொடுக்கணுமா? ஏதோ 10,000 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 4,000 ரூபா கொடுக்க முடியுமா? என்னங்க இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? இன்ஜினே கிட்டத்தட்ட 3,000 ரூபா ஆயிடுச்சுங்க. இஷ்டம் தான் கொடுங்க, அல்ல ஆளை விடுங்க. வரட்டாப்பா. என்னங்க இது இப்படி சொல்றாங்க? இப்போ அது புரிஞ்சுக்கோ, எந்த பொருளையும் அவசரப்பட்டு வாங்கினா விலை அதிகமா தான் கொடுக்கணும், விற்கணும்னா விலை குறைச்சுனாதான் கேட்பாங்க. வண்டி விலைக்கு போதும் கேள்விப்பட்டேன். உனக்கு யாரையா சொன்னாங்க? மார்க்கெட்ல பேசிக்கிறாங்களே. ஓ, யாரு வாங்கலன்னு சொல்லுங்க, எடை போட்டுக்கலாம். கிலோவுக்கு 8 ரூபா தரேன். கிலோக்கு 8 ரூபா சொல்ற? 10 ரூபா போட்டுக்கோ. ஏய் சும்மா இரு. பார், அடுத்த தடவை தராசு கிராசு கொண்டு வந்த வெட்டிடுவேன். கிளம்பி போயா. இத பாரு வாசு, இந்த வண்டியை ஒத்த கூட விலை கொடுத்து வாங்க மாட்டேங்கிறானு. இப்ப என்ன பண்ணலாங்கிற?
என்ன சார் நீங்க யார போய் கேட்டாலும் அடிமாட்டு விலை கேக்குறாங்க. இந்த காலத்துல பூவுக்கு நான் கூட அதுக்கு விளம்பரம் தேவைப்படுது. நான் சொல்றபடி செய். மவுண்ட் ரோட்ல பெரிய பேனர் போடலாங்கிறீங்களா? அது இல்லப்பா, வண்டி எடுத்துட்டு என்னோட வா. இதை எப்படி ஏமாந்து வாங்கினோமோ அதே மாதிரி யாரையாவது ஏமாத்தி வித்துருவோம். அது தப்பு சார். நாம லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது. அப்ப அந்த கார்மேகத்துக்கிட்டே எடை போட்டு வித்துரு. இல்ல சார், நாம லாபம் சம்பாதிக்கணும்னா அடுத்தவங்களை ஏமாத்துறதுல தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். அடப்பாவி, உபதேசம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தானே. இங்கதான் மெட்ராஸ்ல யாருக்கிட்டயோ நீல கலர்ல வெள்ள பார்டர் போட்ட ஷவர்லெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு அதை கண்டுபிடிச்சு எனக்கு வாங்கி தரணும். அந்த கார்ல அப்படி என்ன சார் விசேஷம்? எங்க அப்பாவுக்கு சொத்து வந்ததே அந்த காரால தான். எப்படி சார்? ஒரு நாள் எங்க சின்னம்மா அந்த கார்ல போகும்போதுதான் கார்ல இருந்த பூச்சி கடிச்சு அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொத்தெல்லாம் எங்க அப்பாவுக்கு வந்தது, இப்போ எனக்கு வந்திருக்கு. எங்க சின்னம்மாவை கடிச்சு அந்த பூச்சி தான் கிடைக்கல. அவங்க ஞாபகார்த்தமா அந்த காரையாவது வாங்கி வைக்கலான்னு பாக்குறேன். முருகேஷ், வண்டி எடு. சரி சார். கவலைப்படாதீங்க சார், நமக்கு தெரிஞ்ச பாச்சிக்கையில தான் இந்த கார் இருக்குது. ஆமா, என்ன விலைனா வாங்குவீங்க? விலை என்னையா பெரிய விலை? 50,000 வரைக்கும் எங்க முதலாளி கொடுப்பாரு. 50,000? அப்படின்னா வாசுகையில 10,000 கொடுத்துட்டு மீதியை நாம ஒதுக்கிட வேண்டியதான். வாசு வேண்டாம், அவங்க மாமா தான் லாயக்கு. சார், நீங்க சொன்ன டைப் காரை இன்னும் 1 or 2 days வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். குட், நீ மட்டும் எனக்கு அந்த காரை வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்ல, எந்த பழைய பொருளா இருந்தாலும் எனக்கு உடனே வாங்கி கொடுத்துரு. ஓல்ட் இஸ் கோல்ட். அப்படியா சார்? சார், அங்க பாருங்க, ஒரு பழைய காரை ரெண்டு பேர் தள்ளிட்டு வராங்க. அந்த பழைய கார் தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். வா, மடக்கலாம், வா வா. முடியாது சார், என்னால முடியாது, என்னால தள்ளவே முடியாது. என்னப்பா இந்த வண்டி அப்பப்ப மக்கர் பண்ணுது? அப்பப்ப மக்கர் பண்ணுது, அப்பப்பதான் ஓடுது, எப்பவும் மக்கர் தான். வண்டியை நிறுத்துங்கப்பா. வண்டியை நிறுத்துறது? அது நின்று ரொம்ப நேரம் ஆச்சு. வண்டி எங்க கொண்டு போறீங்க? லைட் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு மேலே இருந்து உருட்டி விட போறோம். இந்த காரை லைட் ஹவுஸ் மேல எப்படி கொண்டு போவீங்க? கயிறு கட்டி இழுப்போம். உங்களுக்கு ஏன் சார் இந்த கார் மேல இவ்வளவு வெறுப்பு? பின்ன நான் சொல்றேன், இவர்கிட்ட ஏற்கனவே 7-8 புது கார் இருக்கு. சோ இது எதுக்கு அனாவசியன்ட்டு மேல தள்ளி விட போறாரு. ஆமா ஆமா. என்னையா, ஓல்ட் இஸ் கோல்ட், இதோட அருமை தெரிஞ்ச யார்கிட்டயாவது இது வித்துற வேண்டியது தானே? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க இதை வாங்குவீங்களா? எவ்வளவு பணம் ஒண்ணு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். ஏன் சார் எவ்வளவு கேப்போம்? 10 ரொம்ப அதிகம் சார். 8 கூட அதிகம் தான். 6 ஒத்துக்கலன்னா? 4 அதிகம் ஃபீல் பண்ண? 3 தான்ப்பா. ஓ, 3000 குறைச்சல இருந்து வச்சுக்க, நானே இதை வாங்கிக்கிறேன். ஒரு பொட்டி கடை வச்சா ஓகோன்னு ஓடும். அப்படியே சொல்லிட்டு ஒரு 3. 3? 30,000 தானே? ஓகே, 30,000. அவ்வளவுதான் என்னால தர முடியும். மறு பேச்சு பேசாம இதை வாங்கிட்டு வண்டியை கொடுத்துட்டு போயிருங்க. பணத்தை வாங்காதீங்க, எப்பவுமே தொழில நேர்மையா இருக்கணும். இந்தாங்க சார் ஆர்சி புக்கு. பரோட்டா. குட் பாய்ஸ். யோ, உனக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட் உண்டியா? தேங்க்யூ சார். என்ன தேங்க்ஸ்? வண்டியை தள்ளிட்டு பங்களாக்கு வந்து சார். என்ன பண்ண போறீங்க? இவர் எங்க போனாலும் அவன் விட மாட்டான்.